Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு காலையில கம்யூனிட்டி போஸ்ட்ல ஏதாவது யூடியூப் பத்தி டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல கிட்டத்தட்ட 200 பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த 200ல என்னால எவ்வளவுக்கு கமாண்டுக்கு பதில் சொல்ல முடியுமோ அவ்வளவு கமாண்ட்ஸுக்கும் பதில் சொல்ல போறேன். சோ குயிக்கா தான் சொல்ல போறேன், ரொம்ப குயிக்கா. ஏன்னா டெய்லி இது மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். 20 நிமிஷத்துக்குள்ளார வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு மேல, ஏன்னா வந்து 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, 20 நிமிஷத்துக்கு மேல முயற்சி பண்றேன் வீடியோ எடுக்க முடியுமானு. எடுக்க முடிஞ்சு அப்படின்னா எடுத்துறேன், எடுத்து அப்லோட் பண்ண முடிஞ்சுன்னா கூட அப்லோட் பண்ணிக்கிறேன். நாளைக்கும் அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போடுவோம். அதுல உங்களுக்கு ஏதாவது யூடியூப் சம்பந்தமா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதற்கான பதில் வரும். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எல்லாமே உங்களோட கொஸ்டின் தான் பதில் சொல்ல போறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தலாம். சேனலோட பேரு நான் சென்ஸ் அப்படிங்கிறது. இந்த சேனல் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏகப்பட்ட சூப்பர் சூப்பரான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு செலிபிரிட்டியோட இன்டர்வியூவா இருக்கட்டும், ஒரு தமிழ் டிராமா வெப்சீரிஸ், ஏகப்பட்ட வெப்சீரிஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மூவி ரிவ்யூ, ஒரு பப்ளிக் ஒப்பீனியன், பிராங்க் வீடியோ, இன்னும் ஏகப்பட்ட சூப்பரான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பிளஸ் ஃபன் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 100% அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்திங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஒரு அருமையான சேனல், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, கம்யூனிட்டி போஸ்ட்ல யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னு பாக்கலாம். ட்ரெண்டிங் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, உங்களால சப்ஸ்கிரைபர் எப்படி ரீச் பண்ணீங்க, டிப்ஸ் சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதானே, நீங்க எப்படி சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணீங்க, டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு. டிப்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா, சேனல் ஆரம்பிச்சு செல்வா டெக் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இதோட வந்து 2 வருஷம் 2-3 மாசம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். 1000 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு செல்வா டெக் சேனல் ஆரம்பிச்சு. ஆமா, 1000 நாட்கள் வராது, ஒரு 700-800 நாட்கள் வரும். 900 வீடியோவை தாண்டி 1000 ரீச் பண்ண போறோம். சோ டெய்லி நான் என்னுடைய கண்டினியூட்டியை கொடுக்குறேன், ஒரு நாள் கூட விடாம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் குயிக்கா ரீச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதுவும் ஒரு நாளைக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், 2.5 வருஷம் போராடி 50,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. வீடியோக்கள் தொடர்ந்து போடுங்க. ஆனா எல்லா சேனலும் இப்படி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு சில சேனல்கள் டக்குன்னு குயிக்கா கூட ரீச் ஆயிரும். ஓகே, 2. ஓகே, தாமரை மணாலன் கேட்டிருக்காங்க, யூடியூப்ல மானிட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எல்லாம், அதாவது மானிட்டேஷன் எனபிள் ஆயிருச்சு, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம போட்டோம், அதாவது மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு, ஏற்கனவே போட்ட வீடியோக்கும் மானிட்டேஷன் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே போட்ட வீடியோக்கும் ரெவன்யூ கிடைக்கும், அடுத்தது போடக்கூடிய வீடியோக்களுக்கும் ரெவன்யூ கிடைக்கும். மானிட்டேஷன் ஆயிருச்சு அப்படின்னா சேனல் உள்ள அத்தனை வீடியோக்கும் ரெவன்யூ கிடைக்கும். அவங்க ரெவன்யூ கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரெவன்யூ கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட், லைவ் போறதுக்கு நல்ல ஆப் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம செல்வா டெக் சேனல்ல லைவ் போறதுக்குன்னு பெஸ்ட் ஆப் அப்படின்னு போட்டு தேடி பாருங்க, பெஸ்ட் லைவ் ஆப் அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம், 10-15 ஆப்புக்கு மேல சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே, பாருங்க நண்பா. ஆல் இன் ஆல் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் யாரு, சக்சஸ் 2.0 அப்படிங்கிறவங்க, என்ன என்ன ஒரு சின்ன சந்தேகம், வீடியோஸ்ல வர்ற ஆட்ஸ் ரொம்ப நேரம் பார்த்தால் சிடிஆர் அதிகமாகுமா, இல்லை என்றால் வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா? சிடிஆர் அப்படிங்கிறது நம்மளே திரும்ப திரும்ப பார்த்து அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி பாக்குறது, அதுதான் வந்து சிடிஆர் அதிகரிக்கும் அப்படிங்கிறது. ஒன்னு, நம்ம ஒரே மெயில் ஐடியில இருந்து நிறைய தடவை பாக்குறது ரெவன்யூ வரணும் அப்படிங்கிறதுக்காக, அப்படி இல்லாட்டி விளம்பரத்தை வேணும்னே கிளிக் பண்றது. விளம்பரத்தை பார்த்தா ஒரு ரெவன்யூ வரும், விளம்பரத்தை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ரெவன்யூ வரும், விளம்பரத்தை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ரெவன்யூ வரும், அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரெவன்யூ வரும். ஒவ்வொன்றுக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரெவன்யூ. நம்ம திரும்ப திரும்ப அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா சிடிஆர் அதிகமாகும், ஆட்சன்ஸ் டிசேபிள் ஆயிரும். சக்சஸ் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்பி ஆஃப்லைன் கேமிங் கேட்டிருக்காங்க, ஆனா வீடியோலாம் குரோம்ல டெஸ்க்டாப்ல அப்லோட் பண்ணாம கண்டினியூவா டைரக்டா வீடியோவை யூடியூப்லயே அப்லோட் பண்ணா எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வித ப்ராப்ளமும் வராது. ஓகே, நெக்ஸ்ட், மைண்ட் டேட்டா ஹேக்கர் ப்ரோ, யூடியூப் ஸ்டார்டிங்லயே ஃபேஸ் கேம் யூஸ் பண்ணாம அல்லது ஃபேஸ் கேம் இல்லாம சூப்பர் ஆன 10 கண்டென்ட் சொல்லுங்க நண்பா அப்படின்னு. கண்டிப்பா, ஏற்கனவே செல்வா டெக்ல வந்து 100 கண்டென்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 70 கண்டென்ட்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 60 கண்டென்ட்ல வீடியோ போட்டிருக்கேன். ஃபேஸ் காமிச்சு போறதுக்கும் ஃபேஸ் காமிக்காம போறதுக்கும் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா சர்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் யாரு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். அண்ணா வாசிம் விளாகர் கேட்டிருக்காங்க, அண்ணா நம்ம ஒரு சேனல் வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல போய் சப்போர்ட் பண்ண சொல்லலாமா? சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரே கமெண்டை திரும்ப திரும்ப போட்டீங்கன்னா ஸ்பேம், அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க, வேற ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்றதுனால தப்பு இல்ல, ஒரே கமெண்ட் ஒரே மாதிரி கமெண்ட் திரும்ப திரும்ப பண்ணீங்க அப்படின்னா ஸ்பேம் ஆகும், சேனல் டெலிட் ஆகிறது கூட டெர்மினேட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்,
எஸ்ஆர்ஆர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா எனி ஐடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்ந்து கண்டினியூட்டியா வீடியோ போடுங்க, நல்ல கண்டென்ட்டா வீடியோ போடுங்க. ஓகே, சிஎஃப்இ வினீஷ் மியூசிக்கல்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ப்ரோ, நீங்க சொன்ன எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் ஒர்க் ஆகல, வேற மெத்தட் சொல்லி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் மேக் பண்றேன் நண்பா, வேற மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இல்ல வேற ஏதாவது வெப்சைட் இருந்தா, வேற ஏதாவது ஆப் இருந்தா நான் கண்டிப்பா நான் சொல்றேன் ஸ்பான்சர்ஷிப் சம்பந்தமா. 1 மினிட்ஸ் வாட்சுக்கு யூடியூப் ரெவன்யூ என்ன? ஒரு வீடியோ 1 லாக் வியூவருக்கு வீடியோ டைம் 12 மினிட்ஸ்னா ரெவன்யூ என்ன ஆகும்? ஒரு மினிட்ஸுக்கு எவ்வளவு ரெவன்யூ வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மினிட்ஸுக்கு ரெவன்யூ எல்லாம் பிளஸ்ஸா மாரி கேட்டிருக்காங்க. ஒரு மினிட்ஸுக்கு ரெவன்யூ அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க மேம். நீங்க செல்வா டெக்ல நிறைய வீடியோ பாருங்க, உங்களுக்கு அதற்கான ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். ஒரு மினிட்ஸுக்கு ஒரு வீடியோ இவ்வளவு ரெவன்யூ, 2 மினிட்ஸுக்கு இவ்வளவு ரெவன்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளவு ரெவன்யூ, ஒரு லைக் பண்ணா ஒரு ரெவன்யூ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க அப்பதான் பேசிக்ல இருந்து வர்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செல்வா டெக்ல 900 வீடியோ இருக்கு, எல்லா வீடியோவையும் பாருங்க, உங்களுக்கு ஒரு 100% இதுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப சொன்னோம்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம போயிடும். ஓகே, ஓகே. திங்கிங் ஸ்டோரி ரிடில்ஸ் ஜோக்ஸ் கேட்டிருக்காங்க. டியூபடியில் என்னோட சேனல் சேர்ப்பது எப்படி? டியூபடி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட சேனலோட மெயில் ஐடி, உங்களோட சேனலோட பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜாயின்ட் ஆயிரும். நீங்க போய் சேர்க்கணும்னு அவசியம்லாம் இல்லை. டியூபடி டவுன்லோட் பண்ணி உங்க சேனலோட மெயில் ஐடி, உங்க சேனலோட பாஸ்வேர்டு போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜாயின்ட் ஆகிக்கலாம். ஓகே, வியூஸ் கம்மியாகிறது கிளியராக. மைண்ட் டேட்டா ஹேக்கர் கேட்டிருக்காங்க. ப்ரோ, எப்போ வியூஸ் கம்மியாகிறதை கிளியர் ஆகும்? அதாவது இப்ப எல்லாருக்குமே வியூஸ் எல்லாம் கம்மி ஆகிட்டு இருக்கு, நேத்து நைட்ல இருந்து கம்மி ஆகி இருக்கு. சோ அது எப்ப கிளியர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நான் எடுக்க வேண்டிய முடிவு இல்ல நண்பா, யூடியூப் தான் முடிவு எடுக்கணும். கண்டிப்பா அதை பத்தி தகவல் தெரிஞ்சுன்னா உடனே நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் செல்வாட்டக்ல. ஓகே, நெக்ஸ்ட் சாத்ராக் பீட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா சேனல் வியூஸ் அதிகமா அடி வாங்குமா? என்ன என்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும் ப்ரோ? ஸ்ட்ரைக் வந்துச்சுனால சேனலுக்கு குரோத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். என்னென்ன அடி வாங்கும், என்னென்ன அடி வாங்காதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைக் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு மற்றவங்களோட வீடியோலாம் எடுத்து போடணும். ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதே வரக்கூடாது. ஸ்ட்ரைக் எல்லாம் வந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி தானே. அதனால வந்து ஸ்ட்ரைக் வராமல் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக 100% சேனலுக்கு டிஸ்அட்வான்டேஜ். என்னென்ன அப்படின்லாம் சொல்ல முடியாது. வியூஸ் கம்மியாகலாம், சஜஷன் கம்மியாகலாம், ப்ரௌசிங் ஃபியூச்சரில் உள்ள யூடியூப் கொடுக்குற சஜஷன் கம்மியாகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ரம்யா ஹரி கேட்டிருக்காங்க, ஸ்பான்சர்ஷிப் ஆர் கொலாபரேஷனுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க. ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது வேற, கொலாபரேஷன் அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்டை பத்தி செல்வாட்டக்கில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. ஸ்பான்சர்ஷிப்னா என்ன, கொலாபரேஷன் வீடியோ பண்றதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்து தெளிவுபடுத்திக்கிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெண்டுக்குமே தனித்தனியா நான் சொல்றேன். ரெண்டுக்குமே தனித்தனியா ஏற்கனவே செல்வாட்டக்கில் சொல்லியிருக்கேன். கொலாபரேஷன்ங்கிறது வேற, ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது வேற. ஓகே, காப்பிரைட் வீடியோ டவுன்லோட் பண்ணி. டெய்லி மீம்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ணா எப்படி நாங்கள் காப்பிரைட் வீடியோவை டவுன்லோட் பண்ணி காப்பிரைட் இல்லாமல் போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்பிரைட் வீடியோ டவுன்லோட் பண்ணி காப்பிரைட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க, டோட்டலாக உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அது காப்பிரைட் வீடியோ அப்படின்ட்டு, அதை எப்படி காப்பிரைட் இல்லாமல் போடுறது அப்படிங்கிறது கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய ஓன் வீடியோ மேக் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி மீம்ஸ், அதாவது மீம் சம்மந்தப்பட்ட சேனல் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஃபேர் யூசேஜ் பாலிசி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னோட டிப்ஸ். அவ்வளோதான். நீங்கள் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆப் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் சிவ துர்கா கிரியேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆப் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண ஆப் சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்றேன் நண்பா. நிறைய ஆப் எல்லாம் இருக்கு, போய் அதுலயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே செல்வாட்டக்கில் போட்டிருக்கேன். இன்னொரு தடவை வேணாலும் வேற புது ஆப் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா போடுறேன். ஏபிஜே, எப்படி சீக்கிரமா வீடியோவை ரீச் ஆக்குறது ப்ரோ? நல்ல நல்ல கண்டென்ட் போடுங்க நண்பா, ட்ரெண்டிங்ல உள்ள கண்டென்ட் போடுங்க நண்பா. ஏபிஜே தமிழ் கேமிங் கேட்டிருக்காங்க. தமிழ் நெடிச்சு கேட்கலாம், சப்ஸ்கிரைபர் மிஸ்ஸிங் எப்போ மாறும் ப்ரோ? சீக்கிரமே மாறிடும் நண்பா, சீக்கிரமே மாறிடும். கோபி பொண்ணு, சார் நான் கேட்டால் நீங்கள் கேர்ள்ஸ் எப்படி கேட்க முடியுமா? அவங்க நம்பருக்கு ப்ரைவசியா? கோபி பொண்ணு கேட்டிருக்காங்க, சார் நான் ப்ரமோஷனுக்கு டவுட்டு கேட்டப்ப நீங்கள் உங்கள் டவுட்ஸை வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்க சொன்னீங்க, கேர்ள்ஸ் எப்படி கேட்க முடியுமா? அவங்க நம்பருக்கு ப்ரைவசி இருக்காதுல்ல, ஸோ வேற ஏதாவது வழி சொல்லுங்க. அப்ப கமெண்ட் பண்ணி கேட்கலாம், இந்த மாதிரி பண்ணி கமெண்ட் பண்ணி நான் பதில் சொல்றேன். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி கேட்கலாம். பெண்களுக்கு பிரைவசி இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் கேர்ள்ஸும் இருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய குக்கிங் சேனல் இருக்காங்க, நிறைய லேடிஸ் இருக்காங்க, நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு அப்படி பிரைவசி பாதிக்குது அப்படின்னா வீடியோ செல்வாட்டக்கில் வீடியோ பார்த்து கத்துக்கணும். அப்படி இல்லாட்டி கமெண்ட் பண்ணி உங்களோட குவஸ்டின் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். மற்றபடி வேற வாய்ப்புகள் இல்லை. இல்லை உங்கள்ட்ட ப்ரைவசி இல்லாமல் உங்கள் ஓன் ஃபோன் நம்பர் இல்லாமல் தனியாக ஏதாவது செப்பரேட்டாக ஃபோன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அது மூலயமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.
ஓகே நெக்ஸ்ட் வீடியோ நல்ல சஜஷன்ல போகணும்னா என்ன பண்ணணும், வீடியோ நல்ல சஜஷன்ல போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஏசி 19 கேட்டிருக்காங்க. நிறைய நல்ல ஒரு சூப்பரான கண்டென்ட் கொடுக்கணும், அதாவது ட்ரெண்டிங் கண்டென்ட் கொடுத்தாலே சஜஷன்ல நிறைய போகும். ஓகே நெக்ஸ்ட் என்சிஎஸ் மியூசிக் தமிழ் கேட்டிருக்காங்க, ப்ரோ ஷார்ட் வீடியோ ஃபார்மெட்டில் வீடியோ எடுத்து அது 60 செகண்டுக்கு மேலே இருந்தால் மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு இருக்காங்க. அதாவது வெர்டிக்கல் வியூவில் வச்சு 60 செகண்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மானிட்டேஷன் கிடைக்குமான்னு இருக்காங்க. 100% மானிட்டேஷன் கிடைக்கும் நண்பா. ஓகே ப்ரோ இன்னைக்கு வாட்ச் அவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா லேட்டா இன்னும் வரல, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ் ஆனதெல்லாம் இன்னும் வரல அப்படின்னு ஷாமுலா குக்கிங் கேட்டிருக்காங்க. சீக்கிரமே வருங்க நண்பா வரும். யூடியூபர் ரிவ்யூ எப்படி பண்ணுறது, யூடியூபர்ஸ் பிக்சர் இன்ஸ்டா போடலாமா, எல்லா கூகுளில் வித்தவுட் காப்பிரைட் பிக்சர் பண்ணலாமா. சிந்து மகேஷ் கேட்டிருக்காங்க யூடியூபர் ரிவ்யூ எப்படி பண்ணுறதுன்னு. யூடியூபர் ரிவ்யூ எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் யூடியூபரை பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்களா, யூடியூபரை பற்றி எதுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் என்னன்னு எனக்கு புரியலை. ஸோ கரெக்டான நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேளுங்க, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் பதில் சொல்லிடுறேன். ஸோ மீனாட்சி கேட்டிருக்காங்க ஹாய் எனக்கு ஒரு சேனல் உள்ளது டெக் ஹீரோ இன் தட் நாட் கம்மிங் தட் ஸோ வியூ ஸோ ஐ டெலிட்டட் சேனல் ஸோ ஐ யூடியூப் ஐ கேன் நாட் ரன் ஏ சேனல் என்னன்னே ஒன்றும் புரியலங்க நண்பா. அதுக்கு தமிழ்லையாவது ஹாய் எனக்கு ஒரு சேனல் உள்ளதுன்னு தமிழில் எழுதியிருக்கீங்க, கொஞ்சம் மற்ற விஷயத்தையும் தமிழில் எழுதிருந்தீங்கன்னா போதும். ஐ இன் தட் தட் தட்டுன்னு போட்டிருக்கீங்க அது என்னன்னு தெரியல, நீங்கள் அடுத்த தடவை கேள்வியை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் யாரு, தாமரை மணாலன், ப்ரோ யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் வச்சு டுட்டோரியல் மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, காப்பிரைட் இஷ்யூஸ் வருமா, ஏதாவது ப்ராப்ளம். யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வீடியோலாம் டவுன்லோடு பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பை வச்சு டுட்டோரியல் பண்ணலாம் நண்பா. நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும், நான் ரெண்டாவது மூணாவது வீடியோலாம் இல்லீகலான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, கரெக்டான டுட்டோரியலாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது, இல்லீகலான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சேனலுக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. ஓகே அல்ட்ரா டெக் ஹேக்கர் கேட்டிருக்காங்க ப்ரோ யூடியூப்ல பேமெண்ட் வரும்ல ப்ரோ, ஒரு ஒரு வீடியோவுக்கு பேமெண்ட் வருமா இல்லை வீடியோவுக்கு சேர்த்து பேமெண்ட் வருமா, ஆன்சர் ப்ரோ ப்ளீஸ் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. அதாவது பேமெண்ட் ஒவ்வொரு வீடியோவுக்கும் தனித்தனியாக வருமா இல்லை டோட்டல் எல்லா வீடியோவுக்கும் சேர்த்து மாசமான பேமெண்ட் வருமானு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் தனித்தனியாக பேமெண்ட் வரும் நண்பா, அந்த பேமெண்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்து மாசமான நமக்கு கொடுப்பாங்க நண்பா. ஒவ்வொரு வீடியோவுக்கும் தனித்தனி பேமெண்ட் வரும், ஒரு வீடியோவுக்கு $5, ஒரு வீடியோக்கு $2, ஒரு வீடியோக்கு $3 இப்படி தனித்தனியாக வரும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நமக்கு மொத்தமாக கொடுப்பாங்க மாசமான. டிராயிங் சேனலுக்கு மணி வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சுஜி அப்படிங்கிறவங்க. தாராளமாக கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம் யூடியூப்ல, டிராயிங் சேனலுக்கு மணி வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, பேமெண்ட் வரும் நண்பா சம்பாதிக்கலாம். ஆட்டோ சப்ஸ்கிரைபர் லிங்கை பற்றி இன்ட்ரோ பற்றி இன்னொரு பாதி சொல்லுங்க, ஆட்டோ சப்ஸ்கிரைபர் இன்னொரு பாதி ஆல் இன் ஆல் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன் நண்பா, கண்டிப்பாக அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸ்ரீனிவாஸ் கேட்டிருக்காங்க ஃபாரின் ஃபுட் சேனலோட கண்டென்ட்டை மட்டும் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டால் அவங்க சேனல் நேம் சொன்னால் மட்டும் போதுமா இல்லை லிங்க் கொடுக்கணுமா? ஃபாரின் ஃபுட் சேனலாக இருக்கட்டும் லோக்கல் ஃபுட் சேனலாக இருக்கட்டும் அவங்கள ஒரு ஒன்று சமைச்சு வீடியோ போட்டிருக்காங்கன்னா அதை எடுத்து நம்ம தாராளமாக சமைச்சு வீடியோ போடலாம், அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் நம்மளுடைய கொஞ்சம் டிஃப்ரெண்டேட்டிவாக காமிச்சிக்கணும், வேறு விதத்தில் வித்தியாசமாக செய்யணும், அதுக்காக பொருள் மாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. பொருள் அப்படியே வச்சுட்டு அவங்க எப்படி செஞ்சுருக்காங்களோ அப்படியே காப்பி அடிச்சு செய்யக்கூடாது, நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய வேண்டியது தான். ஓகேங்களா, கிரெடிட் கொடுக்கணும் அவசியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. கார்த்தி டெக் ப்ரோ என்னதான் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வியூஸ் கம்மியாக போகுது ப்ரோ, இதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் வியூஸ் கம்மியாக போகுது அப்படிங்கிறீங்க, உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு என்ன வீடியோ பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், அவங்க கமெண்ட் பண்ணுற வீடியோவை மேக் பண்ணி போடுங்க, சப்ஸ்கிரைபர் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் ஆகுவாங்க. ஓகே நம்ம கமெண்ட் பண்ணடா நமக்கான வீடியோ வந்துருச்சுடா அப்படின்ட்டு அடுத்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுவாங்க, உங்கள் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபருக்கான வீடியோ போடுங்க. ஓகே திருமதி ராஜாஸ் இல்லம் யூடியூப்ல வியூஸுக்கு வர்ற கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா ஏற்கனவே வீடியோ போட்டு அனலிட்டிக்ஸ்ல வியூஸுக்கு வர கிராஃபை பத்தி ஏ டு இசட் டீடைல்ஸ் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோவும் மேக் பண்ணி போட்டுறேங்க. ஓகே அடுத்தது ஒரு வீடியோ கிரியேட்ல, அதுல நாகா ஆர்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு வீடியோவை கிரியேட்டிவ் காமன்ல கொடுத்தா அதுல நமக்கு என்ன நன்மை அண்ணா அப்படின்னு. நீங்க ஒரு வீடியோ மேக் பண்ணி கிரியேட்டிவ் காமன்ல கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி யாரு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க சீக்கிரமா பிரபலமாகறதுக்கும் நீங்க சீக்கிரமா ரீச் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உங்க வீடியோ எல்லாரும் பயன்படுத்துவாங்க, எல்லாரும் சேனலுக்கும் போகும், ஸோ சீக்கிரமே நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் சேனலுக்கு. குக்கிங் சேனலுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ. புதுமை சமையல் உலகம் கேட்டிருக்காங்க
சோ குக்கிங் சேனல பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ரெசிபி அவ்வளவுதான். இதுதான் மெத்தடு. யாருமே போடாத வீடியோவா மேக் பண்ணி, அதாவது போட்ட ரெசிபியா இருந்தா கூட அதுல நம்ம ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணி வித்தியாசமா கொடுத்து டிஃப்ரெண்ட் ரெசிபி பண்ணணும். அதே மாதிரி சீசன் ரெசிபி, சம்மர்னா ஜூஸ், அதாவது ஜூஸ்னா ஜூஸ் போடுங்கன்னு உங்களை சொல்ல வரல, இது மாதிரி ஒரு டாபிக். சம்மர்னா ஒரு மழைக்காலம் அப்படின்னா வந்து ஒரு ஹாட்டான ரெசிபிஸ், ஸ்நாக்ஸ், ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ரெசிபியும் பண்ணணும். பொங்கல்னா பொங்கல், தீபாவளினா ஒரு பலகாரம், ரம்ஜான்னா பிரியாணி, நோம்பு நோம்பு கஞ்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ரெசிபி சீசனுக்கு தகுந்த மாதிரியும் போடணும். அதே நேரத்தில் ட்ரெண்டிங்காகவும் போடணும், அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் ரெசிபியாகவும் போடணும். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். விர்ச்சுவல் ட்ராவல் பில்லா பில்லியா பிலியா, ஓகே, அவங்க கேட்டிருக்காங்க வித்தைக்கியோ பண்ணி மற்ற வீடியோஸ் ரேங்கிங் ஃபர்ஸ்ட் டாக், நம்ம வீடியோஸுக்கு டாகை யூஸ் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா? தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும் நண்பா, ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ராமாமணி ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, ப்ரோ காப்பிரைட் கிளைம் வந்த வீடியோவுக்கு வாட்ச் அவர்ஸ் மானிட்டேஷன் ஆட் ஆகுமா? கிளைம் வீடியோ ரிமூவ் பண்ணால் கிளைம் இருக்கும்போது வந்த வாட்ச் அவர்ஸ், அதாவது நீங்கள் காப்பிரைட் கிளைம் வீடியோ இருந்துச்சுன்னா அதுக்கு வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. 100% வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகும். இல்லை இந்த கிளைமை வந்து ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் வீடியோவை அப்படின்னா அந்த வாட்ச் அவர்ஸ் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. 100% இருக்கும். காப்பிரைட் கிளைமுக்கும் வாட்ச் அவர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நான் கமாண்டை விட்டுட்டேன், எந்த கமாண்ட்லேருந்து படித்தேன் அப்படிங்கிறத மறுபடியும் இப்போ அந்த கமாண்டை தேடி போகணும். ஓகே, வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வியூஸ்க்கு நம்ம வீடியோ இந்த மாதிரி பார்த்தா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் கேட்டிருக்காங்க, வியூஸ் கவுண்ட் பற்றி சொல்லுங்க ப்ரோ, நம்ம வீடியோ எத்தனை முறை பார்த்தாலும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லை நண்பா, அது ஸ்பேம். நம்ம வீடியோ திரும்ப திரும்ப நம்மளே பார்க்கறது ஸ்பேம் நண்பா. ஓகே, அடுத்தது. ஓகே சப்ஸ்கிரைபர், ஓகே ப்ரோ ஷார்ட்ஸ். அனு அடுப்பாங்கரை கேட்டிருக்காங்க, ப்ரோ ஷார்ட்ஸ் வீடியோவில் மூவி சாங் கூகுளில் இருந்து டவுன்லோடு பண்ணி போடக்கூடாதா? தாராளமாக டவுன்லோடு பண்ணி போடலாங்க மேம். அனு அடுப்பங்கரை, அனுஸ் அடுப்பங்கரை, ஓகே, நீங்கள் சிஸ்டராக தான் இருப்பீங்க, போடலாங்க சிஸ்டர், தாராளமாக டவுன்லோடு பண்ணி போடலாம். காப்பிரைட் கிளைம் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா, எல்லாத்தையும் பார்த்து போடுங்க. திறன் சில நேரத்தில் ஸ்ட்ரைக் வரது கூட வாய்ப்பு இருக்கு. வெளியிலேருந்து டவுன்லோடு பண்ணி யூடியூப்ல உள்ள ஃப்ரீ மியூசிக் எல்லாம் பயன்படுத்தாமல், ஃப்ரீ சாங்ஸ் ஃப்ரீ டைலாக் எல்லாம் பயன்படுத்தாமல் வெளியிலேருந்து டவுன்லோடு பண்ணி போடையில ஒரு சில நேரத்தில் ஸ்ட்ரைக் வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகுமா? அது ரொம்ப நாள் கேள்வியாக இருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வாட்ச் அவர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆட் ஆகுது. 100% எனக்கு ஆட் ஆகுது. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகுது, எனக்கு ஆட் ஆகுது. ஓகேங்களா, எனக்கு ஆட் ஆகுது. செல்வா செல்வா செல்வான்னு போட்டிருக்காங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோவை எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ்ஏஜே கேரேஜ் அவங்க கேட்டிருக்காங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஒரே ஒரு சிம்பிள் மெத்தடு, உங்க வீடியோ இல்லாமல் அடுத்தவங்கள்ட்டே இருந்து திருடி நீங்க போட்ட வீடியோ எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட். அதாவது அடுத்தவங்கள்னா அதை ஃபேஸ்புக்கில் இருந்து டவுன்லோடு பண்ணி போகிறது, இன்ஸ்டாகிராமில் இருந்து, இல்லை யூடியூப்லேயே இருக்கக்கூடிய வீடியோக்கள், இல்லை வெளியிலேருந்து உள்ள மியூசிக்கு, இதையே திரும்ப திரும்ப நிறையா பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா தான், ஒரு வீடியோ பயன்படுத்தியிருந்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. ரெண்டு வீடியோ பயன்படுத்தியிருந்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது. நீங்கள் நிறையா வீடியோ உங்கள் சேனல் ஃபுல்லாகவே அதையே அடிச்சு அடிச்சு ஏற்றி விட்டுருந்தீங்கன்னா தான் ரீயூஸ்டு கண்டென்ட்ங்கிற ஒரு விஷயம் வருது. உங்கள் வீடியோ தவிர்த்து உங்கள் சேனலில் உள்ள அடுத்தவங்கள்டேருந்து எடுத்து போட்ட வீடியோ அத்தனையுமே ரீயூஸ்டு கண்டென்ட். ஓகேங்களா, உங்க வீடியோ மட்டும்தான் ஓன் வீடியோ, மற்ற எல்லாமே ரீயூஸ் எடுக்கணும். அடுத்தவங்கள்ட்ட இருந்து எடுத்து போட்ட வீடியோ, அதர் சோசியல் மீடியாக்கள் டவுன்லோட் பண்ணி போட்ட வீடியோ. ஓகேங்களா, இல்ல அதர் இடத்துல இருந்து எடுத்து நீங்க எடிட் பண்ணி பக்காவா மேக் பண்ணி போட்ட வீடியோ, மொத்தத்துல உங்களுடைய உழைப்பு இல்லாமல் உங்க சேனல்ல இருக்க அத்தனை வீடியோக்களும் ரீயூஸ் எடுக்கணும் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட். ஹாய் ப்ரோ, ஐடி ஸ்டுடியோ அப்டேட் பண்ணா அப்ப வந்து எண்டு ஸ்கிரீன் ஐகார்டு போட முடியல, யூடியூப் ஸ்டுடியோல கிரியேட் பண்ணணும்னு சொல்லுங்க. சசி டிப்ஸ் கேர் சாய் டிப்ஸ் கேர் கேட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ, யூடியூப் ஸ்டுடியோ அப்டேட் பண்ணப்ப இருந்து எண்டு ஸ்கிரீன் அண்ட் ஐகார்டு போட முடியல, எப்படி யூடியூப் ஸ்டுடியோல கிரியேட் பண்ணணும்னு சொல்லுங்க. சாதாரணமாக குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க, குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்க, அதாவது யூடியூப் ஓபன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க, எண்டு ஸ்கிரீனும் ஐகார்டும் 100% வரும். நீங்கள் சாதாரணமாக யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா எண்டு ஸ்கிரீன் ஐகார்டு வராது. ஓகேங்களா, நீங்கள் குரோம் ப்ரௌசரை போய் டெஸ்க்டாப் மோட்ல வச்சு நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா எண்டு ஸ்கிரீன் ஐகார்டு வராமல் ஒரு வீடியோவே அப்லோடே பண்ண முடியாது. ஓகேங்களா, கண்டிப்பாக வரும். நம்ம சேனலில் போட்டா அஜய் ஜி கேட்கறாங்க, ப்ரோ வேற ஒரு சேனலோட வீடியோவை டவுன்லோடு பண்ணி நம்ம சேனலில் போட்டால் காப்பிரைட் வரும், இப்போ வேற ஒரு சேனலோட வீடியோவை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் போட்டால் காப்பிரைட் வருமா ப்ரோ? இதுக்கு கன்ஃபார்ம் ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ, ப்ளீஸ் மை ரெக்யூஸ்ட். அடுத்தவங்க வீடியோ, இப்போ ஒரு படம் இருக்கு, ஒரு 500 கோடியில் ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு புது படம், இப்போ கர்ணன் படத்தை எடுத்துக்கோங்க, அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி போட்டால் காப்பிரைட் வராதுங்கிறீங்களா? இதுக்கு நீங்களே பதில் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டாலும் ஒண்ணுதான், ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்ணி போட்டாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்றது வேற வீடியோ வரப்போதா, இல்ல அதுல வேற ஆடியோ வரப்போகுதா, டவுன்லோடு பண்ணால் வேறு வீடியோ ஆடியோ வருமா, எல்லாமே தப்பு தான். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணாலும் அந்த இருக்கிற வீடியோ தானே வரப்போகுது, காப்பிரைட் கிளைம் வருமா ஸ்ட்ரைக் வருமானு கேட்டீங்க, 100% வரும். நண்பா, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் சேவ் பண்ணி வச்சுக்கலாமா இல்லை டெலீட் பண்ணிடலாமா? இனிய சகி என்னமோ கதைகள், அரிய கதைகள் இனிய சகி, அவங்க சேனல் பேரை எப்படி தப்பு தப்பா வச்சிருக்காங்க பாருங்க. இனிய சக்கி அரியதக கதைகள், அறியாத கதை எப்படியோ போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டா இன்னும் சர்ச் ரேங்கிங்ல வரும். அவங்களோட சேனல் பேர் என்னன்னா இனிய சகி அறியாத கதைகள், சூப்பரான சேனல் பேர். ஆனா போட்டு குழப்பி வச்சு ஒரே அடி அடிச்சு வச்சிருக்காங்க, ஏபிசிடி எல்லாம் ஒன்னா சேர்த்து. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்றதுக்கு அப்புறம் சேவ் பண்ணி வச்சுக்கலாமா இல்ல டெலிட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. வீடியோ அப்லோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம், அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பென்டிரைவ் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது, அதே மாதிரி அந்த வீடியோட லிங்கை காப்பி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு வீடியோட லிங்க் நம்மள்கிட்ட எப்போ இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம ஏதாவது நாளை பின்னா பிரச்சனையாகி வீடியோ டெலிட் ஆனிச்சுன்னா வீடியோ ரெக்கவர் பண்ணலாம். நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் போட்டு சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். சேனலே டெலிட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற வீடியோலாம் ஒவ்வொன்றா அடித்து வச்சு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ரெண்டுமே நல்ல ஒரு விஷயம் தான். நீங்கள் கேட்ட கேள்வியும் நல்ல விஷயம் தான், நான் சொன்ன பதிலும் நல்ல விஷயம் தான். வீடியோ தாராளமாக ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் சார், ஹவு டு மேக் டுட்டோரியல் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் இன் செப்பரேட் நெக்ஸ்ட் வீடியோ அனிமேட் தமிழ் ஸ்டுடியோ கேட்டிருக்காங்க. ஹவு டு மேக் டெக் டுட்டோரியல், ஓகே டெக் டுட்டோரியல் தமிழ் டெக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நண்பா. டெக் டுட்டோரியல் தமிழ் டெக்கை விட தமிழ் டெக் தலைவா தமிழ் டெக் ரெண்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச சேனல் அதனால தான் நான் சஜஷன் பண்ணுறேன். உங்களுக்கு டெக்கை பற்றி டுட்டோரியல் போகணும்னா எப்படின்னு அந்த சேனலை பார்த்தே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஏ டு இசட் அவங்க போடுற வீடியோவை பார்த்து அப்சர்வ் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெக் டுட்டோரியல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, நிறைய கேள்விக்கு படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். 22 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. பாடி சோடா, என் சேனலை வீடியோ பார்த்தாலும் ரீச் ஆக மாட்டேங்குது, அப்புறம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஒய் ஐ எம் போஸ்டிங் டெய்லி ஒன் வீடியோ கண்டினியூவாக, பாடி சோடா நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க வீடியோ டெய்லி ஒன் வீடியோ, மனம் தளரவே வேணாம், கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும், மழை வர்ற மாதிரி இருக்குது. மானிட்டேஸ் எம்ஆர்எம் இசட்எஸ் மானிட்டேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மானிட்டேஸ் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, வந்து நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டு இந்த கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு மானிட்டேஷன் பண்ணுறத பற்றி ஏ டு இசட் டீடைல்ஸ் நான் சொல்லித்தரேன். ஆர்எஸ் ட்ரோல் தமிழ் கேட்டிருக்காங்க, அண்ணா ட்ரோல் வீடியோ அப்லோட் பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 50% கிடைக்காததுக்கும் வாய்ப்பு இருக்குது, 50-50 மாதிரி, அது வந்தால் ஒரு லக்கு இல்லாட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஹவு டு அப்லோடு ஹாலிவுட் மூவிஸ் இன் தமிழ் வித்தவுட் காப்பி ரைட் பார்ட் 2 அப்லோட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆயிஷா மரியம் கிச்சன் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் பார்ட் 1 போட்டிருக்கேன், பார்ட் 2 சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன், ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி, சீக்கிரமே நான் கண்டிப்பாக போடுறேன். ஃபுல் ஹாலிவுட் மூவி அப்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்ட் 1 போட்டிருக்கேன், 2 சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். பப்ஜி லைட் ஓவர் ப்ரோ, நாங்கள் எங்கள் வீடியோவில் மை இன்ட்ரோவை காட்டிய பின் வீடியோவில் டிஸ்க்ளைமர் ஷோ பண்ணலாமா? தாராளமாக டிஸ்க்ளைமர் ஷோ பண்ணலாம் நண்பா, இன்ட்ரோவை காமிச்சதுக்கப்புறமும் ஷோ பண்ணலாம், இல்லை இன்ட்ரோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஷோ பண்ணலாம். ஆனால் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷோ பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன், இதுதான் டிஸ்க்ளைமர் அப்படின்னு காமிக்கலாம். நீங்கள் பாதி வீடியோ ஓடினதுக்கப்புறம், அந்த பாதி வீடியோவுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு உங்கள் சேனலில் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வருதுனா டிஸ்க்ளைமர் பாதி வீடியோவுக்கு மேலே நீ போட்டிருக்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க. டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறது வீடியோவாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் முன்னாடியே சொல்கிறதுக்கு பேர் தான் டிஸ்க்ளைமர். இதை நான் சொல்ல போகிறேன், இதில் ஏதாவது தவறு இருந்தால் பார்த்துக்கோங்க, இதுக்கு நானும் பொறுப்பு இல்லை அப்படின்னு முன்னாடி சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர். பாதி வீடியோ ஓடினதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு பேர் டிஸ்க்ளைமர் கிடையாது நண்பா. யூடியூப் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாகுதுன்னா ஒயிட்டி ஸ்டுடியோவில் ஒன்று காமிக்குது, ஸோ தனித்தனியாக காமிக்குதுங்கிறீங்க. இதை பற்றி நான் காலையிலே வீடியோ போட்டேன். ஓகே, எனக்கு மானிட்டேஷன் ஆகுமா ப்ரோ, முடிஞ்சால் கண்டுபிடி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு மானிட்டேஷன் ஆகுமான்னு உங்கள் சேனலை பார்த்தா தான் நண்பா சொல்ல முடியும். உங்களுக்கு மானிட்டேஷன் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் கிராஃப்ட் சேனலுக்கு டிப்ஸ் கொடுங்கண்ணா, கண்டிப்பாக முந்தா நாள் கூட நான் வந்து ஒரு ட்ரைபேடு சொல்கிறதுக்கு, கிராஃப்ட் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கணும், வீடியோக்கள்லாம் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுன்னா பார்க்க மாட்டாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் கிராஃப்ட் சேனல் வீடியோக்கள் மேக் பண்ணுறது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நல்ல ரீச் இருக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுக்காத பட்சத்துக்கு கிராஃப்ட் சேனலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா காமிக்கிறது மட்டும் இல்லாமல் லெட்டர்லையும் எழுதணும். கீழே ஸ்க்ரோலில் வந்து இது இதுக்கு பொருள் தேவைப்படுது, இத்தனை இவ்வளோ எடுத்துருக்கோம், இத்தனை இன்ச்சு இவ்வளோது, இவ்வளோ பொருள் தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த பொருட்களை பற்றியும் பயன்படுத்துகிற பொருட்களை பற்றியும் எழுத்துலையும் காமிக்கணும். மியூசிக்கை மட்டும் போட்டு விட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காமல் கிராஃப்ட்டை இதையும் சொல்லணும். ஆனால் ஒன் டேக்கு எத்தனை வீடியோ போடலாம், எவ்வளோ கேப்பு விட்டு போடலாம், உங்கள் சஜெக்ஷன் சொல்லுங்கள்.
அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் டேக்கு எத்தனை வீடியோ போடலாம், எவ்வளவு கேப் விட்டு போடலாம் அப்படின்ட்டு. நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம்னு இன்னைக்கு போட்டிருப்பேன் வீடியோ, அப்படி இல்லாட்டி நேற்று போட்டிருப்பேன், இன்னைக்கு தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு, அதாவது இவங்க இப்போதான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் போட்ட வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரோல் தமிழன் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் வேற இருக்காங்க, நம்ம போட்ட வீடியோ ஆனால் பார்க்காம கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் நண்பா, எவ்வளோ கேப் விட்டு வீடியோ அப்லோடு பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஓகே, காப்பிரைட் ஸ்ட்ரைக் 2 1 டைம் நிறைய வந்திருக்கு மானிட்டர்ஸ். தளபதி விஜய் கட்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் 1 டைம் அண்ட் காப்பிரைட் கிளைம் நிறைய வந்திருக்கு, மானிட்டேஷன் ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 25% வாய்ப்பு இருக்கு நண்பா மானிட்டேஷன், ஏன்னா காப்பிரைட் கிளைம் நிறைய வந்திருக்கு, ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேற இருக்கு அப்படிங்கிறீங்க, ஒரு 25% வாய்ப்புகள் இருக்கு உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்க. காப்பிரைட் கிளைமுக்கு லிமிட் இருக்கா? இதை காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா சேனல் சஸ்பெண்ட் ஆகுமா சொல்லுங்க. உண்மையா ப்ரோ? டிகே அடிக்ஸ் கேட்டிருக்காங்க, காப்பிரைட் கிளைம் எதுக்குங்க? நிறைய வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. லிமிட் எதுவும் இருக்கா அப்படின்னு எதுக்கு கேட்குறீங்க? ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தவறி தப்பு தவறி ஏதோ வரலாம் காப்பிரைட் கிளைம், இருக்கிற அடுத்தவங்க வீட்டு வீடியோவே டவுன்லோட் பண்ணி போட்டீங்கன்னா எத்தனை? ஏனன்பா சேனல்லாம் லைஃப் லாங் ரன் பண்ணணும்னா உங்களோட ஓன் வீடியோ போடுங்க ஓகேங்களா? இதுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. நல்ல நிறைய காப்பிரைட் கிளைம் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, எதுவும் லிமிட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க, சேனல் சஸ்பெண்ட் ஆயிருமான்னு கேட்டிருக்கீங்க. காப்பிரைட் கிளைம் வந்து 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. காப்பிரைட் கிளைம்ங்கிறது என்ன? உங்களோட சம்பாத்தியத்தை அவன் சாப்பிட்டு போவான் அவ்வளோதான். யாரோட வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டீங்களோ அவன் சாப்பிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஏன் வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் காப்பிரைட் கிளைமில் சம்பாரிச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஏன் வீடியோ அவன்கிட்ட வீடியோ எடுத்து உங்கள் சேனலில் போட்டு அவனே சம்பாரிச்சு அவனே சாப்பிட்டு போயிடுவான்? அதுக்கு அவன் சேனலோட வீடியோ அவன் சேனல்லேயே இருக்கட்டுமே, நீங்கள் மெனக்கட்டு அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் சேனலில் போட்டு அதுக்கு காப்பிரைட் கிளைம் அவன் அனுப்பிச்சு இதில் வர்ற ஏர்னிங்ஸை அவன் சாப்பிட்றதுக்கு அவன் சேனலில் சிவனேன்னு அவங்ககிட்ட வீடியோ அப்படியே இருக்கட்டுமே, வேற என்ன சொல்கிறது? ஓகே, நிறைய கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யாருடைய கமெண்ட்டுக்காவது கேள்வி சொல்லாமல் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, நாளைக்கு வீடியோ கம்யூனிட்டி போஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நான் சீக்கிரமே முன்னாடி கமெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 கமெண்ட்டுக்காவது பதில் சொல்லியிருப்பேன், அதுக்கு மேலே பதில் சொல்ல டைம் இல்லை, அரை மணி நேரத்துக்கு, ஏன்னா வீடியோ ரெண்டரிங் ஆகாது, இப்போவே 27 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்கள் சேனலையும் நம்ம சேனலாக ப்ரொமோஷன் பண்ணணும்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள், பெய்ட் ப்ரொமோஷன் தான். அது மட்டும் இல்லை, வேறு எந்த நம்பர்லையும் நீங்கள் கான்டக்ட் பண்ணி பணம்லாம் ஏமாந்தீங்க அப்படின்னா அதுக்கு செல்வாட்டுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு கிடையாது. நீங்கள் யாருக்கு பணம் அனுப்பிச்சு விட்டு எதுமோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி பேமெண்ட் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% சேனல் ப்ரொமோஷன் ஆயிரும் ஓகேங்களா? ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து இப்போதைக்கு குரூப்பில் இருக்கிறது 194 பேர் இருக்காங்க குரூப்பில் இப்போதைக்கு. அவங்க கூட நீங்களும் ஜாயின் பண்ணி உங்கள் வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வாழ்க தமிழ்.